வெல்கம் டு பயோ டவுன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பாட்னியில் ஒரு இம்பார்ட்டண்டான சாப்டர், இது மோர் தென் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃபன் சாப்டர், சரியா? ஒரு ஃபன் ஃபில் சாப்டர். எல்லாமே வந்து நான் சொல்ல சொல்ல வந்து நீங்கள் இமேஜின் பண்ணீங்கன்னா இந்த சாப்டர் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும், அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். ஸோ எஸ், தி நேம் ஆஃப் த சாப்டர் இஸ் பிளான்ட் பிரீடிங். ஸோ பிளான்ட்னா என்னது? எல்லா பிளான்ட் வெரைட்டிஸ், செடி வெரைட்டிஸ். அதே மாதிரி பிரீடிங், பிரீடிங்னா என்ன அர்த்தம்னா அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது. ஒரு பிளான்ட்ல இருந்து எப்படி அதே மாதிரியான இன்னொரு ஒரு ப்ராஜெனி கிரியேட் பண்றது, அதுதான் வந்து பிளான்ட் பிரீடிங், ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிளான்ட் பிரீடிங்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? ஸோ இதோட பேசிக் ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னாலே வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயம், கரெக்டா? ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர்னு ஒன்று இல்லாம பிளான்ட் பிரீடிங்ற ஒரு கான்செப்டே வந்து இருக்காது. ஸோ எல்லாமே வந்து ஆந்த்ரோபோஜெனிக், அப்படின்னா வந்து நம்ம ஹியூமன்ஸ் தான் வந்து இதெல்லாமே இன்ட்யூஸ் பண்றோம். எந்த பிளான்ட்டு எந்த டைம்ல எப்போ வளரணும் அதெல்லாம் டிசைட் பண்றது நம்ம ஹியூமன்ஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து சீட் போடுவாங்க, சீலிங்ஸ்லாம் வந்து வைப்பாங்கல்ல மண்ணில். ஸோ இதெல்லாமே வந்து சிம்பிள் சிம்பிளான கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் தான் வந்து ஒன் பை ஒன் பார்க்க போறோம். இது ரொம்ப குட்டி சாப்டர், எட் இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர், சரியா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்கனாமிக் பாட்னி. ஸோ எக்கனாமிக் பாட்னா என்ன அர்த்தம்னா, இது காலேஜ் போகும்போது ஸ்பெஷலா ஒரு பேப்பரே படிப்பீங்க, கால்ட் எக்கனாமிக் பாட்னா. ஸோ எக்கனாமிக் பாட்னா என்ன அர்த்தம்னா, அதே மாதிரி எக்கனாமிக் ஜுவாலஜினா ஒரு சாப்டர் இருக்கு. ஸோ யூஸ்வலா வந்து எக்கனாமிக் பாட்னி, எக்கனாமிக் ஜுவாலஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனக்கு வந்து காசு சேர்க்கிற நிறைய பொருள் தான் வந்து எக்கனாமி. அதாவது இப்போ எக்கனாமிக் ஜுவாலஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து நம்ம அப்பிகல்ச்சர், சீ கல்ச்சர், அதாவது ஃபிஷ் வளர்க்கறது, பிரான்ஸ் வளர்க்கறது, பேர்ல் கல்ச்சர், இது எல்லாமே வந்து என்னன்னா அப்ளைடு ஜுவாலஜி, அது எக்கனாமிக் ஜுவாலஜின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்ளைடு பாட்னி ஆர் எக்கனாமிக் பாட்னி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு நிறைய காசு சேர்க்கறதான செடிகள். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்னமெண்டல் பிளான்ஸ் வந்து எல்லாருமே வந்து விரும்பி வாங்கிட்டு போவாங்க, கரெக்டா? ரோஸ் செடியில இருந்து கிறிஸாந்தமம், இது கிறிஸாந்தமம் கூட இப்போ வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட் ஆயிடுச்சு, பிகாஸ் டிஃப்ரெண்ட் கலர்ட் கிறிஸாந்தமம்ஸ் இருக்கு, எல்லாருமே வந்து பியூட்டிக்காக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பிளான்ட் வெரைட்டிஸ், போன்சாய், இது எல்லாமே வந்து நிறைய காசு உண்டாக்கும். ஸோ போன்சாய் வந்து என்னோட ஃபேவரட் பிளான்ட், பிகாஸ் எனக்கு மினியேச்சர் ரொம்ப பிடிக்கும்ன்றனால போன்சாயின்ற பிக்சர் போட்டு பாருங்க, அவ்வளவு பெரிய ஆப்பிள் ட்ரீ வந்து இட்ஸ் நூண்டு சைஸ்ல வந்து வளர்த்துருப்பாங்க. அண்ட் போன்சாயோட டெக்னிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்கனாமிக் பாட்னி. ஸோ பேசிக்கலி ஒரு விஷயத்தினால நம்ம காசு சம்பாதிச்சோம்னா அது வந்து அப்ளை இல்லை எக்கனாமிக் அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டொமஸ்டிகேஷன் ஆஃப் பிளான்ஸ். டொமஸ்டிகேஷன் ஆஃப் பிளான்ஸ்னா என்ன அர்த்தம்னா, ஸோ அந்த காலத்துல இருந்து அந்த காலம் வரைக்கும் எப்பவுமே எப்படின்னா, நம்ம வந்து ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து தோன்றிய காலத்துக்கு முன்னாடி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். ஸோ அப்போ எப்படி இருந்துச்சு, யாருமே வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயம் எல்லாம் பண்ணவே கிடையாது. எல்லா செடியுமே வந்து ஒரு காட்டு செடியாக தான் இருந்துச்சு, கரெக்டா? அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும், நோபடி யாருமே வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, பராமரிக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் பேரே வந்து டொமஸ்டிகேஷன் ஆஃப் பிளான்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு இன்னொரு பேர் தான் வந்து ப்ரிசைஸா டொமஸ்டிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பிளான்ட் வந்து இப்பதான் வந்து நான் இதுக்கு சீட்லிங் போடுவேன், இந்த டைம்ல இந்த பிளான்ட் வளர்ந்துரும், அதே மாதிரி இந்த பிளான்ட் வந்து பூச்சி பிடிக்காம இருக்க நான் வந்து பெஸ்டிசைட் அடிப்பேன், அதே மாதிரி நான் ஃபர்டிலைசர் போடுவேன். ஸோ எல்லாமே இட் இஸ் அப் டு மை ஓன் டெசிஷன், ஆல்மோஸ்ட் ஒரு பெட் அனிமல் வளர்க்குற மாதிரி, கரெக்டா? ஸோ அதனாலதான் வந்து டொமஸ்டிகேஷன் ஆஃப் பிளான்ட்ன்ற வேர்ட் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ டொமஸ்டிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து அண்டர் ஆர் கண்ட்ரோல், ஹியூமன் கண்ட்ரோல், இதுதான் வந்து கான்செப்ட். அதுக்கப்புறம் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர். ஸோ ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணாம, அதாவது ஃபர்டிலைசர்ஸ் தான் வந்து கெமிக்கல் காம்பனன்ட்ஸ், கரெக்டா? ஸோ நம்ம ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாம பயோ ஃபர்டிலைசர்ஸ், பயோ பெஸ்டிசைட், ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஆர்கானிக், ஓகேவா? மீனிங் அதே மாதிரி இப்போ என்ன வந்து இந்த வார்த்தையில வந்து சொல்ல வராங்கன்னா, நிறைய ஷாப்ஸ் இருக்கும், கரெக்டா? இது வந்து ஆர்கானிக் ஃப்ரூட், இது வந்து ஹைலி காஸ்ட்லி தேன் த நார்மல் ஃப்ரூட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் போட்டு எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாம வச்சிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா ஆர்கானிக் தான் வந்து எப்பவுமே வந்து நல்லா கம்மியா இருக்கணும், பட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பயோ ஃபர்டிலைசர்ஸ், பயோ பெஸ்டிசைட் இதெல்லாம் போக போக படிப்போம், பயோ ஃபர்டிலைசர், பயோ பெஸ்டிசைட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறனால அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு, சரியா?
So next என்ன பார்க்க போறோம்னா பயோ ஃபர்டிலைசர்ஸ். எஸ் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒரு டாபிக் இருக்கும். சி அது ஒண்ணுமே இல்ல, ஒரு ஒரு இயர் கொடுத்துட்டு எப்படி அக்ரிகல்ச்சர் வந்து ஃபார்ம் ஆச்சு, நிறைய டிஃப்ரெண்ட் நேச்சுரலிஸ்ட் பேர்லாம் கொடுத்துருப்பாங்க, அது சும்மா ஒரு கதை மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பயோ ஃபர்டிலைசர்ஸ். ஸோ பயோ ஃபர்டிலைசர்ஸ்னா என்ன அர்த்தம்னா லிவிங் செல்ஸ் வச்சு ஃபர்டிலைசர்ஸ். ஃபர்டிலைசர்ன்ற வேர்டுக்கு வந்து உரம், கரெக்டா? இந்த உரம் வந்து லிவிங் செல்ஸ் வச்சு. ஸோ லிவிங் செல்ஸ்னா இதை வந்து எதை குறிப்பிடுறாங்க, பாக்டீரியாவோ இல்லாட்டி ஃபங்கை ஆர் எல்ஸ் ஈஸ்ட். இதெல்லாம் வந்து இந்த மூணு தான், மோஸ்டா வந்து வைரஸ் இருக்கவே இருக்காது. ஓகே, பிகாஸ் ஏன்னா வைரஸ் வந்து தேர் ஆல் கிறிஸ்டலைன் சாயில்ல வந்து உயிர் இல்லாத ஒரு பொருளா தான் இருக்கும் வைரஸ். ஒரு லிவிங் ஆன செல்ஸ்குள்ள போகும்போது ஒரு பிளான்ட் செல்லும் சரி, ஒரு அனிமல் செல்லும் சரி, ஹியூமன் செல்லும், அப்பதான் வந்து அது ஒரு லிவிங் மைக்ரோபா மாறும், கரெக்டா? ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து வைரஸை வந்து நம்ம ஃபைவ் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல ஒரு ஸ்பெசிபிக் கிங்டமா வந்து இருக்கவே கிடையாது. இந்த வைரஸும் சரி, வைராய்ட்ஸும் சரி, பிரியான்ஸ் எல்லாமே, இது ஒரு பேசிக்கான ஒரு ஃபேக்ட். ஸோ நெக்ஸ்ட் பயோ ஃபர்டிலைசர்ஸ்னா லிவிங் செல்ஸ் வச்சு, அதே மாதிரி ஒரு மைக்ரோபை வச்சு, ஒரு மைக்ரோபை வச்சு இன்னொரு ஏதாவது ஒரு பேத்தோஜெனிக் மைக்ரோப் ஆகட்டும், ஒரு பேத்தோஜெனிக் இன்செக்ட் இல்ல வார்ம்ஸ் ஆகட்டும், நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ற கான்செப்ட் தான் வந்து பயோ ஃபர்டிலைசர் கான்செப்ட். ஸோ இந்த ஃபர்டிலைசர் வந்து ரொம்ப மெயின் பர்பஸ் என்னன்னா பிளான்ட் வந்து ரொம்ப வளர்றதுக்கு, ரொம்ப டிசீஸ் ரெசிஸ்டன்டாகவும் சரி, ரொம்ப ஹெல்த்தியாக வளர்றதுக்கு தான் வந்து பயோ ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பயோ ஃபர்டிலைசர்ஸ் வந்து படிக்க போகிறோம். அதில் வந்து ஒரு ஃபோர் பயோ ஃபர்டிலைசர்ஸ் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைசோபியம். ஸோ ரைசோபியம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. ஸோ என்ன ஆகும்னா இப்போ வந்து இது ரூட்டோடைய, ஐ மீன் பிளான்டோடைய ரூட், ஓகேவா? ஸோ இந்த ரூட்டோடைய நாட்யூல்ஸில் இந்த ரைசோபியம் வந்து க்ரோ ஆகும். ஸோ என்ன வந்து இது பேர் வந்து சிம்பயோட்டிக் அசோசியேஷன், சரியா? சிம்பயோட்டிக் அசோசியேஷன் இல்லாட்டி மியூச்சுவலிசம். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரைசோபியம்ன்ற ஒரு பாக்டீரியம் பிளான்டோடைய ரூட் நாட்யூல்ஸ்ல நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். இன்டர்ன் அந்த பிளான்ட்டுக்கு எந்த ஒரு ஹார்மே கொடுக்காம அங்க வந்து இது வாழ்ந்துட்டு வரும், ஓகேவா? அங்க இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கும், பட் அது பிளான்ட்ஸ்க்கு வந்து பெருசா அஃபெக்டே ஆகாது. ஸோ அதோட மெட்டபாலிசம் பிளான்டோடைய ரூட் நாட்யூல்ஸ்ல கேரி ஆன் பண்ணிக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கானது பேர் தான் வந்து சிம்பயோட்டிக் அசோசியேஷன் இல்லாட்டி மியூச்சுவலிசம் அப்படின்ற ஒரு பேர், ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைசோபியம் பத்தி பார்ப்போம். இப்போ ரைசோபியம் வந்து ரூட் நாட்யூல்ஸ் பார்த்தாச்சு, ஓகேவா? ஸோ இந்த ரைசோபியம், ஸோ இது ஏன் வந்து பயோ ஃபர்டிலைசர் சொல்றாங்கன்னா இந்த லிவிங் செல்ஸ் ஆஃப் ரைசோபியம் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா மண்ணில் தூவி விட்டுருவாங்க. ஸோ இந்த லிவிங் செல்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரூட்டோட நாட்யூல்ஸில் போயிட்டு உட்காந்துக்கும். இதுதான் வந்து சிம்பிளான கான்செப்ட். ஸோ ரூட் நாட்யூல்ஸில், ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால பேடி ஃபீல்ட்ஸ்லாம் வந்து 15-40% க்ரோத் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு, ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் அனபீனா. ஸோ நாஸ்டாக் அனபீனா இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ அதே மாதிரி அனபீனா வந்து ரைஸ் பிளான்ட்ல யூஸ் பண்றாங்க. ஸோ எப்போதும் வர ஈல்டு விட, அந்த ரிசல்ட்டை விட 40-60 kg ஈல்டு வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆர்போஸ்கிலர் மைக்கோரைசே. ஸோ லைக்கன்ஸ் அண்ட் மைக்கோரைசேன்ற டேர்ம் வந்து அடிக்கடி நானே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மைக்கோரைசே என்ன சொல்ல வரானா சிம்பயோட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ரூட் அண்ட் ஃபங்கை. அதனாலதான் இது பேர் வந்து ஆர்பிஸ்கிலார் மைக்கோரைசே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நார்மலா வந்து பாக்டீரியாவுக்கும் ரூட்க்கும் இருக்கு சிம்பயோட்டிக் அசோசியேஷன் மாதிரி தான் இந்த ஃபங்கைக்கும் பாக்டீரியா இந்த ரூட்டுக்குமே. இது நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணாம ஃபாஸ்பேட்டை வந்து டிசால்வ் பண்ணி கொடுக்கும், ஓகேவா? ஃப்ரீ ஃபாஸ்பேட்ஸாக கொடுக்கும் இந்த ரூட் ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், ஸோ ஈஸியாக வந்து டிசீஸ் வந்து இந்த பிளான்ட்டுக்கு வராது, வேற ஏதாவது மைக்ரோபியல் டிசீஸ் இந்த பிளான்ட்டுக்கு வராது. ஸோ அதுதான் வந்து இந்த கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ரைசோபியம், அதுக்கப்புறம் அனபீனா, அதுக்கப்புறம் ஆர்போஸ்கிலார் மைக்ரோரைசே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசர். ஸோ லிக்விட் ஃபர்டிலைசர் என்ன அர்த்தம்னா ஸ்ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இந்த லிக்விட் ஃபர்டிலைசர்ல வந்து என்ன இருக்கும்னா மோஸ்ட்லி இது எதால செய்வாங்கன்னா based on brown algae. Brown algae ஓட பிக்மெண்ட் வந்து ஃபியூகோசாமத்தின் அப்படின்னு படிச்சுக்கோங்க, கோல்டன் ப்ரௌன். ஸோ இது இதுக்கு வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா கெல்ப்ன்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ப்ரௌன் ஆல்கேல இருந்து இது கொஞ்சம் மேடப் ஆஃப் ஆயிருக்கு, பிளஸ்
along with the micronutrients, macronutrients, okay, wow. In the moon porutkal romba adhigama irukum, cytokinin, gibberellin and auxins, okay, wow. Idu ellame vandu plant growth hormone, illati plant growth regulators, appdin peru, okay, wow. Cytokinin, gibberellin and auxins, idu moonume vandu plant growth hormone or plant growth regulators. So, idunala plant nalla valarum, disease resistant ah irukum and moreover easier vandu root vandu nutrients easy observe panikka mudiyum. Idha vandu seaweed liquid fertilizer. So the naala fertilizer bio fertilizer pathi padichitom. Adukapra bio pesticides. So usually vandu pesticides enna pannuvaanga na nalla vandu chemical substances vandu DTPs and mari chemical substances la vandu spray panni vittuvaanga. So namma enna pannuvona adu appadiye saaptona vandu biomagnification nadandrum. Adhaavadhu namma vandu saapitte irukum naaladiyala saapitte irukona oru slow poison slow toxin kelvipattirukola adha mari slow poison like koodiya seekarathula vandu nariya disease varadhukku chance irukku like colon cancer stomach cancer la kelvipattirukku idella because of in the pesticides adha அதனால கண்டுபிடிக்கப்பட்டதுதான் வந்து இந்த பயோ பெஸ்டிசைட். சோ பயோ பெஸ்டிசைட்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலி அதாவது பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் எப்படி வந்து ஃபர்டிலைசர்ஸ்க்கு மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி பயோ பெஸ்டிசைட்ஸ்க்குமே வந்து மைக்ரோப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மைக்ரோப் இருந்துச்சுன்னா யூஸ்வலா இந்த மைக்ரோப் என்ன பண்ணுனா ஒரு வேர்ம் ஆகட்டும் ஒரு இன்செக்ட் ஆத்ரபோட் வெரைட்டிஸ் ஆகட்டும் என்ன வரணும்னா அதை போயிட்டு வந்து கில் பண்ணிடும். கில் பண்றதை விட என்ன ரொம்ப ப்ரிசைஸா சொல்லணும்னா இப்ப வந்து இந்த பயோ பெஸ்டிசைடுன்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரைகோடர்மா ட்ரைகோடர்மான்றது ஒரு ஃபங்கல் இது வந்து ஒரு பயோ பெஸ்டிசைட்ல யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து பியூவேரியா பியூவேரியாவும் ஒரு ஃபங்கை தான் ஒரு பயோ பெஸ்டிசைட். இதோட காமனான மெக்கானிசம் என்னவா இருக்கும்னா இப்ப வந்து பிளான்ட்ஸ்ல வந்து அந்த பயோ பெஸ்டிசைட் வந்து இது வந்து லிக்விட் டைப்ல தான் இருக்கும் நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பிளான்ட்ஸுக்கு வந்து எந்த அஃபெக்டும் கிடையாது பிகாஸ் இதெல்லாம் வந்து பிளான்டோடைய பேத்தோஜன் கிடையாது பிளான்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ராதர் ஒரு இன்செக்ட் வந்து ஒரு ஆத்ரோபோட் வெரைட்டி ஏதாச்சும் வந்து இன்செக்ட் வெரைட்டிஸ் இருக்குல்ல இந்த லெப்டோப்டீரன்ஸ் இந்த இன்செக்ட் வெரைட்டிஸ் எல்லாம் வந்து இந்த பிளான்ட்ல உட்கார்ந்தாலோ இல்ல இந்த பிளான்ட்டை வந்து ஃபீட் பண்ண ட்ரை பண்ணாலோ ஆப்வியஸா என்ன ஆயிடும் இந்த இன்செக்ட்குள்ள இந்த ஃபங்கை வந்து ஒட்டிக்கும். சோ அப்படி இருக்கும் போது இந்த ஃபங்கை வந்து என்ன ஆயிடும் இதுக்கு வந்து டிசீஸ் காஸ் பண்ணும் கரெக்டா வேற பிளான்ட்டுக்கு வந்து டிசீஸ் காஸ் பண்ணாது. சோ இவ்வளவுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட் ஆஃப் பயோ பெஸ்டிசைட்ஸ். சோ அதுக்கப்புறம் கிரீன் மெனியூரிங் ஓகேவா. சோ லைக் இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வரும் பிகாஸ் கீழே வந்து நிறைய பேர் வந்து இந்த இடியாப்பம் வித்துட்டு போயிட்டு இருக்காங்க. சோ நெவர் மைண்ட் ஹவு மச் எவர் நான் நாய்ஸ் ரிமூவல் ட்ரை பண்ணாலும் இட் கீப்ஸ் ஆன் இது. சோ இதனால நான் ஸ்டாப் பண்ண முடியாது. சோ டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். சோ அதே மாதிரி கிரீன் மெனியூரிங்னா என்ன அர்த்தம்னா மெனியூர்னா வந்து உரம் அதாவது இப்ப வந்து அந்த காலத்துல வந்து அந்த காலம் இல்ல இப்பவுமே அப்படிதான் ஒரு மெனியூர் போடணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்கன்னா கவு டங் நிறைய இடத்துல வந்து ஹியூமன் ஃபீசஸ் கூட வந்து மெனியூருக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப வந்து நம்ம கம்போஸ்டிங் எல்லாம் யூஸ் பண்றோம் கரெக்டா வர்மி கம்போஸ்டிங் எர்த் வார்ம்ஸ் வச்சு வந்து அந்த கம்போஸ்ட் இருக்குல்ல. சோ வர்மி கம்போஸ்டிங் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து இந்த ஒரு டாபிக் இருக்கும் உங்களுக்கு ஜுவாலஜில. சப்போஸ் உங்களுக்கு அதெல்லாம் தெரியலன்னா நான் சொன்னேன் இல்ல போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஸ்டோரி பிளேலிஸ்ட் ஆரம்பிப்பேன் அதுல மேபி இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் குட்டி குட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இதெல்லாம் வந்து நீங்க வீட்லயே வந்து வர்மி கம்போஸ்டிங் பண்ணலாம் பிகாஸ் நான் ஒரு வர்மி கம்போஸ்டிங் பண்ணிருக்கேன் அதெல்லாம் வச்சு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். சோ இப்போதைக்கு வர்மி கம்போஸ்டிங்னா வித் ஹெல்ப் ஆஃப் எர்த் வார்ம் சரியா. சோ லாம்பிட்டோ மார்த்தி இந்த மாதிரி எர்த் வார்ம்ஸ் எல்லாம் இருக்கும்ல. சோ டெல் பீரியானிக்ஸ் எக்ஸ்கவேட்டர்ஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் நான் வந்து நிறைய இயர்ஸ் முன்னாடி படிச்சேன். சோ அதே மாதிரி கிரீன் மேனியூர் என்ன அர்த்தம்னா பிளவ் பண்ணுவாங்களா லேண்ட்ல பிளவ்னா இப்ப வந்து இந்த டிராக்டர்ஸ் எல்லாம் டிராக்டர்ஸ் கூட அந்த பிளவிங் இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லுதுன்னா மாடு ரெண்டுத்தை வச்சுட்டு வந்து ஒரு ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். சோ அது வந்து பிளவிங் அதாவது சாயிலுக்கு வந்து ஏரேஷன் கொடுப்பாங்க சரியா நிறைய ஆக்சிஜன் வந்து ஏரேஷன் கொடுப்பாங்க சாயில் சோ தட் நியூட்ரியன்ஸ் வந்து ரிச் ஆகட்டும். அப்படி இருக்கும் போது சின்ன சின்ன இலைகள் இந்த ட்விக்ஸ் சருகுகள்லாம் இருக்குல்ல இந்த மாதிரியாவும் வந்து அதோட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க பிகாஸ் அது வந்து ஹைலி ரிச் இன் மினரல்ஸா இருக்கட்டும் போத் மேக்ரோ
macronutrients and micronutrients ஆ இருக்கும் சோ அதுல வந்து சில பிளான்ட் ஓட வெரைட்டيزலாம் வந்து புக்ல கொடுத்திருப்பாங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து கேசியா ஃபிஸ்டுலா அதுக்கு அப்புறம் செஸ்பானியா அசாரிராட்டா அதுக்கு அப்புறம் டெலோனிக்ஸ் அதுக்கு அப்புறம் பொங்கியாமியா இந்த மாதிரி நிறைய பிளான்ட் வெரைட்டيزலாம் இருக்கும் அதே மாதிரி லீஃப் மேனூரிங் இருக்கும் கிரீன் மேனூர் ஒரே வந்து லீஃப் மட்டும் தான் வந்து சாயில்ல போடுவாங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டيز இருக்கும் கிரீன் மேனூரிங் இல்ல மேனூரிங்ல வந்து வர்மி கம்போஸ்டிங்ன்ற ஒரு டாபிக் மே இன்க்ளூட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் சோ அதனால உங்களுக்கு வர்மி கம்போஸ்டிங் பத்தி நான் சொன்னேன் சோ இந்த ஒரு போர்டுல வந்து வாட் ஆல் டிட் வி ஸ்டடினா இது ரொம்ப சிம்பிள் சாப்டர் அத மட்டும் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப கஷ்டமாலாம் ரொம்ப இதுவா எடுத்துக்காதீங்க எக்ஸாம் ஓரியண்டட் ரொம்ப சிம்பிள் எகனாமிக் பாட்னி டொமஸ்டிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் பத்தி படிச்சோம் அப்புறம் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்ல என்னன்னு படிச்சோம் அப்புறம் பயோ ஃபர்டிலைசர்ல நாலு படிச்சோம் ஒன்னு ரைசோபியம் அதுக்கப்புறம் அனபீனா அதுக்கப்புறம் ஆர்பஸ்கிலா மைக்ரோரைசே அதுக்கப்புறம் சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசர் அதுக்கப்புறம் பயோ பெஸ்டிசைட்ஸ் என்னன்னு படிச்சு அதுக்கப்புறம் கிரீன் மெனியூரிங் என்னன்னு படிச்சு இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்கிரீன்ஷாட் யூ மோஸ்ட் வெல்கம் இந்த பார்ட்லதான் வந்து நம்ம ஆக்சுவலா சாப்டருக்குள்ளே போக போறோம் பிளான்ட் பிரீடிங் சோ இதோட டாபிக்மே வந்து பிளான்ட் பிரீடிங் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதுக்காக வந்து நம்ம பிளான்ட் பிரீடிங் பண்றோம் எதுக்காக ஒரு பிளான்ட வந்து நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ண வச்சு புதுசா ஒரு ப்ராஜெனி உருவாக்குறோம்ன்றதுக்கு சின்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு சோ வை இந்த க்வெஸ்சனுக்கு எல்லாம் ஆன்சர் பண்றது ஒரு ஆல்மோஸ்ட் ஃபியூ பாயிண்ட்ஸ் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஈல்ட் ஈல்டுனா வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குன்னா அதிகமான ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும் ஓகேவா அது மாதிரியான ஈல்டு கொடுக்கறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் வந்து ஹை டாலரன்ஸ் இப்போ வந்து நம்ம டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம்ல ஸோ இதெல்லாம் எதனால உருவாக்க முடியும்னா நம்ம பயோ ஃபர்டிலைசர்ஸ் பயோ பெஸ்டிசைட்ஸ் ஸோ இதெல்லாம் வச்சுதான் வந்து நம்ம டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அதாவது நார்மலா என்வாயர்மெண்ட்டுக்கும் ரெசிஸ்டண்டா இருக்கணும் டிசீஸ்க்கும் ரெசிஸ்டண்டா இருக்கணும் நார்மல் பெஸ்ட்டுக்கும் வந்து ரெசிஸ்டண்டா இருக்கணும் நெக்ஸ்ட் ப்ரிவென்ட் ப்ரீமெச்சூர் ஃபாலிங் ஆஃப் பட்ஸ் அதாவது ஒரு ஃப்ளவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களா அது வந்து ஒரு பட் ஸ்டேஜுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அது ஃப்ளவர் ஆகி அதுல இருந்து ஒரு ஃப்ரூட் வரும் கரெக்டா ஸோ அப்படி இருக்கும் போது அந்த ஃப்ளவர் பட் ஸ்டேஜ்ல விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரூட் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமே வந்து நம்ம பிளான் பிரீடிங்னால வி குட் அவாய்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹை சிங்க்ரோனஸ் மெச்சூரிட்டி இது வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹை சிங்க்ரோனஸ் மெச்சூரிட்டினா இப்போ வந்து எந்த டைம்ல வந்து ஆந்தர் போலிங் கிரெயின் வந்து மெச்சூர் ஆகுதோ அதே டைம்ல தான் வந்து ஓவியூல்ஸ்குள்ள இருக்கிற ஓவியூல்ஸுமே வந்து மெச்சூர் ஆகும் கரெக்டா ஸோ ஓவரிக்குள்ள இருக்கிற ஓவியூல்ஸும் மெச்சூர் ஆகணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து ஃபர்டிலைசேஷன் வந்து ப்ராப்பரா நடக்கும் அண்ட் அதுல இருந்து ஃப்ரூட் கண்டெய்னிங் சீட் வரும் கரெக்டா ஸோ அப்படி இல்லை சிங்க்ரோனஸா இல்லை சிங்கிள் இல்ல ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து மெச்சூர் ஆயிடுச்சு இல்லாட்டி ஓவரி ஆந்தரோட சீக்கிரமா மெச்சூர் ஆயிடுச்சுன்னா எல்லாமே வந்து இஸ் வேஸ்ட் ஓகேவா அதனால இந்த சிங்க்ரோனஸ் பாயிண்ட் சோ இப்போ வந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு இப்ப நெக்ஸ்ட் ஒன் வந்து பிளான்ட் பிரீடிங் உடைய ஸ்டெப்ஸ் பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன் இதுதான் வந்து ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்றோம் எந்த பிளான்ட்டை வந்து பிரீட் பண்றோமோ அந்த பிளான்ட்டை வந்து செலக்ட் பண்றோம் ஸோ எக்ஸாம்பிள் ஐஆர்எட் பிலிப்பைன்ஸ் தமிழ்ல வந்து ஐஆர்எட் ஐஆர்எட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஐஆர்8 ஸோ இது வந்து பிலிப்பைன்ஸ்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பிளான்ட் வெரைட்டி ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான யூனிக்கான பிளான்ட் வெரைட்டி நம்ம வந்து இங்க வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்ன்றதான் பார்ப்போம் அதுல ஃபர்ஸ்ட் வந்து அக்ளிமடைசேஷன் அண்ட் குவாரண்டீன் ஸோ அக்ளிமடைசேஷன் என்ன அர்த்தம்னா ஸோ பிலிப்பைன்ஸோடைய ஜியோகிராபிக்கல் வெதர் கண்டிஷனுக்கு தான் வந்து இந்த பிளான்ட் வந்து சூட்டபிளா இருந்திருக்கும் இந்தியனோட வெதர் இந்தியனோட கிளைமேட்டுக்கு வந்து இந்த பிளான் சூட்டபிளா இருக்கிறான்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் அப்படி இருக்கும் போது நம்மளுடைய சாயில் நம்மளுடைய வெதருக்கு வந்து இதை அக்ளிமடைஸ் பண்ணணும் அக்ளிமடைஸ்னா லைக் யூஸ்டப்பா ஆகணும் இதுக்கு வந்து இது வளர்ற அளவுக்கு பார்க்கணும் அக்ளிமடைசேஷனா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அர்த்தம் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிறது அப்படின்னு அர்த்தம் சரியா அண்ட் தென் குவாரண்டைன் பீரியட்ல இருக்கும் குவாரண்டைன் பீரியட்ல நம்ம எல்லாம் வந்து கோவிட்ல குவாரண்டைன் பீரியட்ல இருந்தாலும் லைக் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் இருந்தால வெளியில போகாம சோ அந்த மாதிரி குவாரண்டைனே இந்த பிளான்ட்ல வந்து குவாரண்டைன்ல வச்சுப்பாங்க தனியா வந்து வளர வைப்பாங்க கண்டிஷன்ஸ் அதுக்கான சாயில் கண்டிஷன் வெதர் எல்லாமே வந்து இதை அடாப்ட் பண்றதுக்காக ஓகேவா நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லயே ரெண்டு விதமான இன்ட்ரடக்ஷன் இருக்கு ஒன்னு வந்து பிரைமரி இன்ட்ரடக்ஷன் இன்னொன்னு செகண்டரி இன்ட்ரடக்ஷன் பிரைமரி இன்ட்ரடக்ஷன்
இந்த பிளான்ட் இந்த IR8 வந்து நியூ என்வாயன்மெண்ட்ல ரிலீஸ் பண்றாங்க கரெக்டா. அதுதான் பிரைமரி இன்ட்ரடக்ஷன். எங்க இருந்தோ இங்க இம்போர்ட் பண்ணி நியூவான என்வாயன்மெண்ட், அது இதுக்கு வந்து நியூவான சாயில் பாக்குது, நியூவான அட்மாஸ்பியர், இது போட்டோசின்தசிஸ் பண்ணனா கூட நியூ சன்லைட்டோட யூவி ரேடியேஷன் கூட சேஞ்ச் ஆகும் கரெக்டா. பிலிப்பைன்ஸ் எங்க இருக்கு அண்ட் வேர் இஸ் தமிழ்நாடு. ஸோ அதுதான் வந்து டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் செகண்டரி இன்ட்ரடக்ஷன் நம்ம என்ன பண்றோம்னா, ஆல்மோஸ்ட் இந்த சுப்பீரியர் குவாலிட்டி பிளஸ் லோக்கல் வெரைட்டியை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ சுப்பீரியர் குவாலிட்டியில என்னென்னலாம் ஜெனட்டிக் மேக்கப் இருக்கு, லோக்கல் குவாலிட்டியில என்னென்னலாம் வந்து சுப்பீரியர் குவாலிட்டி இருக்கு. ஸோ இது மொத்தமா சேர்த்து வந்து ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து செகண்ட் இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா செலெக்ஷன். செலெக்ஷன்ல வந்து நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் செலெக்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து நேச்சுரல், இன்னொன்னு ஆர்டிபிஷியல். ஆர்டிபிஷியல் மாஸ் செலெக்ஷன், க்ளோனல் செலெக்ஷன் அண்ட் க்ளோனல் செலெக்ஷன் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் நேச்சுரல் செலெக்ஷன் தான் வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ். நம்ம வந்து எவல்யூஷன்ல படிச்சோம் கரெக்டா, சார்ல்ஸ் டார்வினோட சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ். ஸோ அதாவது ஒரு நேச்சுரல் கண்டிஷனுக்கு எந்த பிளான்ட் வந்து ஈஸியா க்ரோ ஆக முடியுமோ, எந்த பிளான்டோட ஈல்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமோ அந்த மாதிரி பிளான்டா பார்த்து செலக்ட் பண்றது தான் வந்து நேச்சுரல் செலெக்ஷன். இதை வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆர்டிபிஷியல் செலெக்ஷன் நம்ம ஹியூமன்ஸ் வந்து செலக்ட் பண்றது தான் வந்து ஆர்டிபிஷியல் செலெக்ஷன். ஆர்டிபிஷியல் செலெக்ஷன்ல 3 different டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மாஸ் செலெக்ஷன். மாஸ் செலெக்ஷன்னா எந்த பிளான்ட் வந்து சிமிலரா இருக்கோ மார்ஃபாலஜிக்கலி அண்ட் அனடாமிக்கலி, எந்த பிளான்ட் ரொம்ப சிமிலரா இருக்கோ அந்த பிளான்ட்டை நம்ம சூஸ் பண்றதுதான் வந்து மாஸ் செலெக்ஷன். ஸோ பல்கா நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பியூர்லைன் செலெக்ஷன். பியூர்லைன் செலெக்ஷன் வந்து நம்ம ஜெனட்டிக்ஸ்ல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, ஹோமோசைகஸ், ஹெட்டிரோசைகஸ், ஹோமோசைகஸ் டாமினன்ட், ஹோமோசைகஸ் ரிசெசிவ் அந்த மாதிரி இருக்கும் போது ஹோமோசைகஸ் டாமினன்ட் குவாலிட்டியா வந்து எடுப்பாங்க. ஞாபகம் இருக்கா நம்ம வந்து டி டி ஸ்மால் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்த்தோம்ல லைக் ப்ரீவியஸ் ரொம்ப ஓல்டு சாப்டர் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் சாப்டர்ஸ்ல. ஸோ ஆல் ஹோமோசைகஸ் எடுக்கிறது வந்து பியூர் லைன். அதுக்கப்புறம் குளோனல்னா என்ன பண்ணுவோம்னா இம்ப்ரூவ்ட் வெரைட்டி ஃப்ரம் மிக்ஸ்ட் பாப்புலேஷன். அதாவது ஒரு மிக்ஸ்ட் பாப்புலேஷன்ல வந்து ஒன்று வந்து பயங்கர பொட்டன்டான ஒரு பிளான்ட் இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்டோடைய குளோன்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ குளோன்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா வேற எந்த பிளான்ட்டோடையும் நம்ம என்ன பண்ணணும், பாலினேஷன் பண்ணக்கூடாது. ஸோ இதே பிளான்ட் வந்து வெஜிடேட்டிவ் ப்ராபிகேஷன் பண்ணாதான் மதர் பிளான்ட்டும் டாட்டர் பிளான்ட்டும் ஜெனட்டிக்கலி சிமிலரா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இது. ஸோ இது சிமிலரா இருக்கிற பிளான்ட்டோடைய அது ஃப்ரூட் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், இதோட சீட் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபியூச்சர் யூஸ்க்கு ஒரே மாதிரி ஜெனட்டிக்கலி சிமிலர் பிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. ஸோ இவ்வளவுதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். தேர்ட் ஒன் வந்து இப்ப நம்ம வந்து ஹைபிரிடைசேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் படிக்க போறோம். ஹைபிரிடைசேஷன் இது வந்து ஒரு ஹைபிரிட் ஃப்ரூட். இது இப்ப வர ஆப்பிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கு. நார்மல் ஆப்பிள்ஸ் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் பட்டரியா இருக்கும், பட் ஆப்பிள்ஸ் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ரொம்ப ஸ்வீட்டண்டா கொஞ்சம் புளிப்பா இந்த மாதிரி டேஸ்ட்ல வருது. தேர் ஆல் ஹைபிரிட் ஆப்பிள்ஸ். ஸோ அதாவது ரெண்டு ஸ்பெசிஃபிக்கான பிளான்ட் எடுத்து இந்த பிளான்ட்ல இருந்து சர்டன் ஜீன், இந்த பிளான்ட்ல இருந்து சர்டன் ஜீன் அந்த மாதிரி பண்றது அதாவது ஹைபிரிடைசேஷன். இது வந்து இட் வில் சவுண்ட் ரியலி டிஃபிகல்ட் பட் அது ரொம்ப சிம்பிள். என்ன தெரியுமா கான்செப்ட், ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் ஆஃப் பேரண்ட். எனக்கு ரெண்டு பேரண்ட் எது வேணுமோ வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இமாஸ்குலேஷன். இமாஸ்குலேஷன்னா ஒரு ஃப்ளவர்ல இருக்கிற ஆந்தரம் மட்டும் தனியா இமாஸ்குலேட் நான் வந்து எடுத்து வச்சிருவேன். எதுனாலனா பாலினேஷன் வந்து இட் சுடன்ட் ஹேப்பன், பாலினேஷன் நடக்க கூடாது, இருக்கிற ஓவியூஸோட ஃபியூஸ் பண்ணக்கூடாது, எக்கோட ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து ஆந்தரம் வந்து இமாஸ்குலேட் பண்ணி வச்சிருவேன், ரிமூவ் பண்ணி வச்சிருவேன். அதுக்கப்புறம் பேகிங். பேகிங்னா அது மேல ஒரு பேக், ஒரு கவர் மாதிரி நான் ரேப் அரவுண்ட் பண்ணிடுவேன். எதுனாலனா வேற ஏதாவது ஒரு அந்த காத்துல பறந்து இந்த ஃபிளவரை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. அதுக்கப்புறம் கிராசிங். இப்ப நான் இன்னொரு மேல் பிளான் சூஸ் பண்ணிருப்பேன்ல, அந்த மேல் பிளான்டோட அந்தர் எடுத்து இந்த ஃபிளவர் மேல நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவேன். ஸோ தான் என்ன ஆகும், பாலினேஷன் நடக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஹார்வெஸ்டிங். இது வந்து ஃப்ரூட் சீட் ஆயிடும், ஐ மீன் லைக் ஃப்ரூட் ஆயிடும், ஃப்ரூட்குள்ள சீட் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் இதோட ப்ராஜினியை வந்து நான் டெவலப் பண்ணுவேன். இதான் வந்து பேசிக் ஹைபிரிடைசேஷன் டெக்னிக். ஸோ அப்படிதான் வந்து நம்மளுக்கு நிறைய ஆரஞ்சு வெரைட்டிஸ், ஆப்பிள் வெரைட்டிஸ் எல்லாம் வந்ததுக்கான ரீசன். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷனோட வந்து இந்த போர்டை வந்து நான் முடிச்சுக்க போறேன். ஸோ இன்ட்ரா வெரைட்டல், இன்டர் வெரைட்டல், இன்டர் ஸ்பெசிபிக் அண்ட் இன்டர் ஜெனரிக். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இன்ட்ரா வெரைட்டல்னா ஒரே வெரைட்டிக்குள்ள நான் என்ன பண்ணிப்பேன், பாலினேஷன் பண்ணிக்கிறது, ஹைபிரிடைசேஷன் பண்றது தான் வந்து இன்ட்ரா வெரைட்டல். இன்டர் வெரைட்டல்னா
different varieties da, but vandu ore species ulla plant a irukku okay va hibiscus rosa sinensis okay va adhe hibiscus rosa sinensis okay but variety different variety adukapra interspecific na different species same genus ore generic name irukku but species name vandu enna vana different a irukalam adhu dhaan vandu interspecific idhu book la konja examples kuduthirukanga words kuduthirukanga paathukonga intergeneric na rendu different generic அதாவது ரொம்ப டோட்டலாவே டிஃபரண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தி பிளான்ட் விச் டூ ஜீனஸ் வந்து ஹைபிரிடைசேஷன் பண்றது தான் வந்து இதுதான் வந்து லைக் டூ டிஃபரண்ட் ஃப்ரூட்ஸோட பிளான்ட்டே வந்து ஹைபிரிடைசேஷன் பண்றது தான் வந்து இன்டர் ஜெனரிக் சோ நம்ம என்னென்ன டாபிக்லாம் பார்த்தோம்னா பிளான்ட் ப்ரீடிங்கோட ஸ்டெப்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஹைபிரிடைசேஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் என்னன்னு பார்த்தோம் சோ இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்கிரீன்ஷாட் டு மோஸ்ட் வெல்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பார்ட்ல நம்ம ஹெட்டரோசிஸ் மியூட்டேஷன் ப்ரீடிங் கிரீன் ரெவல்யூஷன் அண்ட் நியூ பிளான்ட் ப்ரீடிங் டெக்னாலஜி இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பயோடெக்னாலஜின்னு நம்ம படித்த டாபிக் தான் ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து இதோட சாப்டரை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெட்டரோசிஸ்னால் என்ன இருக்குன்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹைப்ரிட் உபிகர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு F1 ஹைப்ரிட் ஓகேவா ஸோ அதாவது ஒரு ரெண்டு பிளான்ட் இருக்குது ரெண்டு பிளான்ட்டும் ரெண்டு பிளான்ட்டோடைய ஃபர்டிலைசேஷன்னால வர ஒரு பிளான்ட் இருக்குல்ல அந்த டாட்டர் பிளான்ட்ஸ் சொல்லுவாங்க இந்த டாட்டர் பிளான்ட்ல ஏதாச்சும் ஒரு பேரண்டோடைய நம்ம திருப்பி பாலினேட் பண்றது பேரு தான் வந்து ஹெட்டிரோசிஸ் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேரு ஹைப்ரிட் விகர்னு சொல்லிட்டேன் இது பேரு யூ ஹெட்டிரோசிஸ் யூனா ட்ரூ ஓகேவா ஸோ இது பேரு ட்ரூ ஹெட்டிரோசிஸ் இந்த ஹெட்டிரோசிஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் மியூட்டேஷனல் யூ ஹெட்டிரோசிஸ் balanced euheterosis pseudo euheterosis so first of all mutational euheterosis அதாவது இந்த மாதிரியான பிளான்ட் வெரைட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லீத்தல் ஜீன் இந்த மாதிரியான ஒரு ஜீன் இருந்துச்சுன்னா பிளான்ட் வந்து செத்து போயிடும் அது பேரு லீத்தல் ஜீன் அதுக்கப்புறம் ரிசெசிவ் ஜீனா நம்ம வந்து கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ்ல படிச்சோம் தெரியுமா பீ பிளான்ட்ல ரிசெசிவ்னா எல்லாமே துவார்ஃபா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ரிசெசிவ் லீத்தல் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து ஹைபிரிட் விகர் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பிளான்டோடைய ப்ராஜெனி வந்து நம்ம கண்டினியூ பண்றது தான் வந்து இது மியூட்டேஷனல் யூஹெட்டரோசிஸ் balanced euheterosis na enna arthana balanced gene combination or a disease resistant gene or a growth promote pandra gene or a nutritional uptake edukkira gene so different genes are vandu nama balanced ah vechi next future progeny pandrathu da vandu balanced euheterosis adukku pseudo euheterosis illa pseudo heterosis appadina enna arthana idu peru luxuriance adhaavadhu ipo vandu இந்த F1 ஹைப்ரிட் இருக்கும் அண்ட் பிளான்ட் இருக்கும் ஏதாவது ஒரு பேரண்ட் பிளான்டோட கிராஸ் பண்ணும் போது வர ஒரு பிளான்டோடைய ப்ராஜெனி ஒரு பிளான்ட் இருக்கும்ல இந்த பிளான்ட் வந்து என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் பேரண்டோடைய ரொம்ப ஓவர் க்ரோத் ஆகும் அதாவது பேரண்ட்டை விட சுப்பீரியரா இருக்கும் பட் இந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து ஸ்டெராய்டா இருக்கும் ஸோ இந்த பிளான்ட்னால ஒரு யூஸ்மே கிடையாது ஓகேவா ஸோ அதுதான் வந்து சூடோ ஹெட்டரோசிஸ் இந்த கான்செப்ட் இப்பதான் அதுக்கப்புறம் மியூட்டேஷனல் ப்ரீடிங் மியூட்டேஷன் ப்ரீடிங்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஜெனட்டிக் மேக்கப்பை வந்து சேஞ்ச் பண்றது ஒரு பிளான்டோடைய ஜெனட்டிக் மேக்கப்பை சேஞ்ச் பண்றோம் எப்படி சேஞ்ச் பண்றோம்னா வித் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் ஓகேவா வித் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் அதாவது யூஸ்வலா ரேஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆல்ரெடி சொல்லியிருக்கல யூவி ரேஸ் எக்ஸ்ரே ஆல்பா பீட்டா காமா ரேஸ் இந்த மாதிரியான ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம பிளான்டோடைய ஜெனட்டிக் மேக்கப்பை வந்து மாடிஃபை பண்றது அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோப்ளாய்டி பண்ணோம் ஆட்டோப்ளாய்டினா இருக்கிற குரோமோசோம் நம்பரையே வந்து நம்ம டபுள் ஆக்குறது ட்ரிபிள் ஆகுது அதுக்கப்புறம் 4 times பிகர் ஆகுறது ஸோ இந்த மாதிரிலாம் பண்றது ஆட்டோப்ளாய்டி ஸோ ஜெனட்டிக் வேரியேஷன் அடிஷன் டெலிஷன் ஆல்டர்னேஷன் இல்ல டிரான்ஸ்லோகேஷன் இதெல்லாம் எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு ஆல்ரெடி பிஃபோர் சாப்டர்ஸ்ல வந்து நம்ம மியூட்டேஷன்லாம் படிச்சிருக்கோம்ல பாயிண்ட் மியூட்டேஷன் அதெல்லாம் ஸோ இதெல்லாமே வந்து பண்றது தான் வந்து மியூட்டேஷனல் ப்ரீடிங் அதுக்கப்புறம் கிரீன் ரெவல்யூஷன் ஸோ கிரீன் ரெவல்யூஷன் வந்து நம்மளுடைய 5 year பிளான் வரும்போதே வந்து இந்திரா காந்தி வரும்போதே வந்து கிரீன் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க
அப்பதான் வந்து வீட் பேடி இதெல்லாமே வந்து ரொம்ப அதிகமா வந்து கல்ச்சர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்ல முறையில வந்து கல்ச்சர் பண்ணணும். சோ இதுதான் வந்து கிரீன் ரெவல்யூஷன். சோ பேசிக்கலி கிரீன் ரெவல்யூஷன்னா ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் தி பிளான்ட் வந்து இந்தியால இருக்கணும், அதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுதான் வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன். இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் நம்மளுக்கு உண்டு. அந்த ஒன் ரெவல்யூஷன் இஸ் கிரீன் ரெவல்யூஷன். கேள்விப்பட்டிருப்பீங்களா ஒயிட் ரெவல்யூஷன், ப்ளூ ரெவல்யூஷன், இதெல்லாமே சோ இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிக்கல் பிளான்ட். அதுக்கப்புறம் இதுல வந்து டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் பத்தி கொடுத்துருப்பாங்க. அவர் என்னென்ன வந்து துவார்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்டோரிஸ். பட் இதெல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் படிச்சாலே வந்து புரியக்கூடாது. அதே மாதிரி நிறைய டேபிளோ காலம்ஸ் எல்லாம் இருக்கும், எந்த பிளான்ட் அது எந்த பிளான்ட் வந்து எந்த பெஸ்டிக் வந்து ரெசிஸ்டன்ட். அந்த டேபிளோ காலம்லாம் நீங்க சும்மா பாத்துக்கணும், நிறைய ஒன் மார்க்ஸ் கிடைக்கும். பிளான்ட் பேர் கொடுத்து இது எந்த பெஸ்டிக் வந்து ரெசிஸ்டன்ட் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், இதுவுமே வந்து முன்னாடி சாப்டர்ஸ்ல படிச்சது. நம்ம பிடி காட்டன் பிடி பிரிஞ்சோன் எல்லாம் படிச்சிருப்போம்ல, இந்த காட்டன் போரர் வாம, சிஆர்வை ஜீன், சிஆர்வை புரோட்டீன், அது தொண்டையில போயிட்டு சோக் ஆயிடு, இதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சு. சோ அதுதான் நான் போன சாப்டர்லயே சொன்ன மாதிரி நம்ம பயாலஜி வந்து ரொம்ப ரெப்பிட்டிவான சப்ஜெக்ட். சோ ஒரு சாப்டர்ல இருக்கிற கண்டென்ட் வந்து இன்னொரு சாப்டருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ எந்த சாப்டருமே வந்து நீங்க அப்படியே மொத்தமா ஒமிட் பண்ணிடாதீங்க. சோ அதுக்கப்புறம் மோஸ்ட் அவாய்டட் நியூ பிளான்ட் பிரீடிங் டெக்னாலஜி, இதுதான் வந்து நம்ம பயோடெக்னாலஜி, மை ஃபேவரட் மேஜர். சோ பிகாஸ் நான் வந்து பயோடெக் மேஜர் இல்ல, சோ நியூ பிளான்ட் பிரீடிங் டெக்னாலஜில என்ன பண்ணுவோம்னா, சோ யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிளான்ட்ல இருக்கிற ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஜீனை மட்டும் நம்ம எடுத்து குளோனிங் வெக்டர்ல, இது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டாபிக் வரும்போது நான் உங்களுக்கு டூல்ஸ் எல்லாம் சொல்லும் போதே சொல்லி கொடுத்துட்டேன். சோ பேசிக்கா அதுக்கப்புறம் ஒரு குளோனிங் வெக்டர்ல எடுத்து அந்த குளோனிங் வெக்டர் ஒரு செல்குள்ள செலுத்தி அதுக்கப்புறம் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் அதுல ரெப்ளிகேட் ஆகி அதுக்கப்புறம் பிளான்ட் வந்து நம்ம டிசைரபிள் வெரைட்டியா இருக்கும். சோ இதுதான் வந்து இது ஒரு 4-5 டைம்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்டா பார்த்திருக்கோம். இந்த ஒரு சிம்பிள் காம்பினேஷன் தான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி நம்ம பார்த்துப்போம் கரெக்டா. ஹியூமன் இன்சுலின், ஹியூமன் க்ரோத் ஹார்மோன், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல, எல்லாமே வந்து பயோடெக்னாலஜி. ஸோ பயோடெக்னாலஜிக்கு வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறைய இருக்கு. பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா நம்ம முறையில பார்த்தோம்னா பெனிஃபிஷியல். பட் இந்த மாதிரி பண்றதுனால ஃபியூச்சருக்கு வந்து எந்த அளவுக்கு இது டிஃபெக்டிவ்ன்றதும் ஒரு பார்ட் ஆஃப் ரிசர்ச் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ சக்சஸ்ஃபுல்லி சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சாப்டர் இருக்கு, ஜுவாலஜில ஒரு சாப்டர் இருக்கு. சோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரியான சாப்டர் எல்லாம் எதுக்கு இருக்கணும், உங்களோட இன்ட்ரெஸ்ட கிண்டில் அப் பண்றதுக்கு தான், மோர் தென் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுக்கு முன்னாடி இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு நான் ஐ டோன்ட் மீன் டு சே தட் இதுக்கு இந்த சாப்டர்ஸ் அந்த எக்ஸாமுக்கு வராது, அஃப்கோர்ஸ் இம்பார்ட்டன்ட். பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் கிண்டில் அப் பண்றதுக்கு, நீங்க காலேஜ் போகும்போது இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணி படிக்கணும். பிகாஸ் இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ்ல தான் வந்து கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் வந்து கம்மி, ஓகேவா. ஸோ அதனால நீங்க இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இன்ட்ரெஸ்டடா படிக்கணுன்றதுக்காக இதெல்லாம் டுவெல்த் லாஸ்ட்ல வந்து வச்சிருக்காங்க. So yes, if you want to take a screenshot, you're most welcome.